கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே சூறைக்காற்றால் சேதமடைந்த வாழை மரங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் முத்துசாமி உறுதியளித்தார். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையில் ஆனைமலை மற்றும் ஓடையக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புடைய வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தன. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் அமைச்சர் முத்துசாமி நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சேதமடைந்த வாழை மரங்களை வேளாண்மைத்துறை அதிகாரிகள் கணக்கிட்டு ஆட்சியரிடம் அறிக்கை தாக்கல் செய்த பின்னர் உரிய நிவாரணம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். வாழை விவசாயிகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே வந்த பின்னால் சொன்னார்கள், தென்னை மரம் கூட சில இடங்களிலே அது ஒடிந்து விழுந்திருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் வாழை பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இங்கிருந்து மனுக்களை இப்பொழுது அனுப்புகிறார்கள். அதற்கு இது ஒரு இந்த சேதாரம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற காரணத்தால் உடனடியாக அநேகமாக அதற்கு நடவடிக்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் எடுப்பார் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஒருவேளை அதில் ஏதாவது காலதாமதம் ஏற்பட்டால் கூட 4ஆம் தேதிக்கு பின்னாலே அதை பற்றி விரிவாக மாவட்ட ஆட்சித்தலைவரோடு பேசி இந்த இடத்தையெல்லாம் காட்டி அந்த உரிய நஷ்டீடு அவர்களுக்கு கிடைப்பதற்கான ஏற்பாடு செய்யப்படும். அது மட்டுமல்லாமல் இந்த இன்சூரன்ஸிலே ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறது. அதை பற்றி இங்கே சொன்னார்கள். அதற்கு முன்னாலேயே கூட ஒரு 5-6 வருடத்திற்கு முன்னாலே அந்த இன்சூரன்ஸை பற்றி நாங்கள் பேசுகிற பொழுது சில தடைகள் அதில் பெரிய பயன் இருப்பதாக இல்லாமல் இருந்தது. எனவே அதையும் கூட அரசு சார்பாக தெளிவாக பேசி என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை பற்றி நாங்கள் ஆலோசித்திருக்கிறோம். மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இப்பற்றுக்கு இன்றைக்கு நாங்கள் இந்த செய்தியை சொல்ல வேண்டும். அதற்காக அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறாரோ அந்த நடவடிக்கையை அவர் எடுப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.